தமிழகத்துல கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழித்து திமுக ஆட்சியை கைப்பற்றியிருக்காங்க. திமுக தலைவரான மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. மு க ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்தே பல சவால்களையும் சந்திச்சுட்டு வராரு. அதாவது கொரோனாவை கட்டுப்படுத்துறது, நிதி நெருக்கடி, தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு பல சவால்களையும் சந்திச்சுட்டு வராரு மு க ஸ்டாலின். கொரோனா எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரிச்சுட்டு வரதுனால தமிழகத்தில் கொரோனாவோட எண்ணிக்கை அதிகம் இருக்கக்கூடிய 14 மாவட்டங்களில் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த அமைச்சர்களை பொறுப்பாளர்களாக நியமித்து அவங்க மூலமாக தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வராரு ஸ்டாலின். அந்த வகையில் சென்னைக்கு மா சுப்பிரமணியன் மற்றும் சேகர்பாபு, திருச்சிக்கு கே என் நேரு, அன்பில் மகேஷ், திருவள்ளூருக்கு நாசர், தூத்துக்குடிக்கு கீதா ஜீவன் மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த அமைச்சர்களே பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் சேலம் மாவட்டத்துக்கு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. முன்னாள் முதல்வர் எடப்பாடியோட சொந்த ஊர் அப்படின்றதுனால ஸ்டாலின் ஏதோ திட்டத்தோடு தான் செந்தில் பாலாஜியை நியமிச்சிருக்காரு அப்படின்னு கொங்குமண்டல அதிமுகவினர் பயத்தில் இருக்காங்களாம். அதுக்கேற்ற மாதிரி செந்தில் பாலாஜியும் முதல்வர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக உடனடியாக களமிறங்கிட்டாராம். பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட உடனே சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காரு. கொரோனா பாதிப்பு, தடுப்பூசி கையிருப்பு, ஆக்சிஜன் படுக்கை வசதி பற்றியும் வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு. மேலும் எடப்பாடி, ஆத்தூர், சங்ககிரி உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளையும் ஆய்வு செய்ததோடு மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவமனை டீன்களோடவும் ஆலோசனை நடத்தியிருக்காரு செந்தில் பாலாஜி. அது மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்டத்தில் 11 எம்எல்ஏக்களையும் வந்து அழைச்சி ஆலோசனை நடத்தவும் திட்டமிட்டிருக்காராம். இந்த 11 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான் திமுக எம்எல்ஏ, மற்ற 10 பேரும் அதிமுகவை சேர்ந்தவங்களாம். செந்தில் பாலாஜி இந்த 10 பேரையும் திமுகவில் இணைக்கிறது இல்லைனா எடப்பாடிக்கு எதிராக திருப்புறது தான் செந்தில் பாலாஜியோட திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட சிலரை திமுகவுக்கு கொண்டு வரவா அப்படின்னு திமுக தலைமையிடம் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கேட்டிருக்காரு. ஆனால் தற்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு திமுக தலைமை வந்து சொன்னதாகவும் இப்போ வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை தான் ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜிக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதை பார்த்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. உடனுக்குடன் தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.